வணக்கம் நண்பா, ஜியோ சிம் கார்டை பயன்படுத்திட்டு இருக்கீங்க, மாசம் மாசம் 419 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா, இப்ப ஜியோ கொண்டு வந்திருக்கக்கூடிய ரெண்டு சூப்பரான ப்ரீபெய்ட் பிளான் அப்படின்றது உங்களுக்கு சூப்பர் பெனிஃபிட்டாக இருக்கும். அதுல முதலாவது 349 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, இந்த பிளானை பொறுத்தளவுக்கு இருக்கக்கூடிய 5 முக்கியமான அட்வான்டேஜஸ்ல முதலாவது, ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2.5 GB டேட்டா லிமிட்டடா கிடைக்கும். ரெண்டாவது, அன்லிமிட்டடா வாய்ஸ் கால் பேசிக்கலாம். மூன்றாவது, 30 days வரைக்கும் வேலிட் அப்படின்றது இருக்கும். ஆக்சுவலா 419 ரூபீஸ்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்றீங்கன்னா, வேலிடிட்டி அப்படின்றது 28 days இருக்கும். ஒரு நாளைக்கு 3 GB டேட்டா வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா கிடைக்கும். பட் 3 GB டேட்டா நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் கம்மியா தான் யூஸ் பண்ணுவேன். 2.5 GB டேட்டா அப்படின்றது 3 GB கம்பேர் பண்ணும் போது பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது இல்லையா? அப்ப எனக்கு 349 போதும் நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 70 ரூபீஸ் வரைக்கும் சேவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால 349 ரூபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 2.5 GB டேட்டா கிடைக்கும், 30 days வேலிடிட்டி இருக்கும், வாய்ஸ் கால் அன்லிமிட்டடாக பேசிக்கலாம். நாலாவது, ஒரு நாளைக்கு 100 SMS வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அஞ்சாவதா, ஒரு சில ஜியோ ஆப்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் 30 days வேணாம், 90 டேஸ்க்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்குமே ரெண்டாவது புது பிளானை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 899 ரூபீஸ்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது ப்ரீபெய்ட் திட்டத்தில் ஒரு நாளைக்கு அதே மாதிரி 2.5 GB டேட்டா வந்து கிடைக்கும், 100 SMS இருக்கும், 90 days validity இருக்கும். பக்கம் 349 ரூபீஸ்க்கு 30 days மட்டும் தான் validity இருக்கும், ஆனால் 899 ரூபீஸ்க்கு 90 days வரைக்கும் validityயே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த ரெண்டு பிளானை பொறுத்தளவுக்கு ஜியோ ஆப் இருக்கு இல்லையா, அதை நீங்க தேடி பார்த்தால் அவைலபிளா இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். மேபி அதுல உங்களுக்கு விசிபிள் ஆகலாம், டைரக்டா ரீசார்ஜ் ஷாப்புக்கு போயிட்டு இந்த பிளான் இருக்கான்னு கேட்கும் போது கண்டிப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பயன்படுத்தி நீங்க ரீசார்ஜ் பண்ணும் போது ஒரு சில மணியை சேவ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஜியோ ப்ரீபெய்ட் திட்டத்தை பொறுத்தளவுக்கு நிறைய பிளான் நமக்கு தெரியாமையே அவைலபிளா இருக்குது. ஸோ எந்த பிளான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், எதை பயன்படுத்தணும்னா நம்ம மணியை சேவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ரீசார்ஜ் பண்ணி பெனிஃபிட்டை அனுபவிங்க அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட். வேற ஏதாவது டவுட் இருந்தா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா.